2024 ஐபிஎல் தொடர் வந்து இப்போ நடந்துகிட்ருக்குது. அதில் வந்து கேகேஆர் அப்புறம் ஆர்ஆர் அப்புறம் எஸ்ஆர்ஹெச் ஆகிய மூணு அணிகளும் வந்து பிளே ஆஃப் சுற்றுக்கு வந்து குவாலிஃபைடு ஆகிட்டாங்க. இப்போ வந்து 4வது இடம் மட்டும்தான் மீதமாக இருக்குது. இந்த 4வது இடத்துக்கு வந்து ரெண்டு டீம்களுக்கு இடையிலான செம்மையான போட்டின்னு தான் சொல்லணும். சிஎஸ்கே அப்புறம் ஆர்சிபி இந்த ரெண்டு அணியும் தான் இன்றைக்கி ஈவினிங் 7:30 நேருக்கு நேர் மோத இருக்கிறாங்க. இவங்களுக்கு இடையில் நடக்கிறது வந்து வால்வா சாவாங்கிற ஒரு போராட்டமாக தான் தெரியுது. இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற புள்ளி பட்டியலை பார்க்கும்போது வந்து சிஎஸ்கே வந்து 4வது இடத்துல இருக்கிறாங்க, ஆர்சிபி வந்து 5வது இடத்துல இருக்கிறாங்க. இன்றைய போட்டியில் வந்து ஆர்சிபி வந்து சிஎஸ்கேயோட ரன் ரேட்டை முந்திக்கிட்டு மேலே போனாங்கன்னாக்கா ஸ்ட்ரைட்டாக அவங்க பிளே ஆஃப் சுற்றுக்கு குவாலிஃபைடு ஆகிடுவாங்க. இந்த போட்டியில் ஆர்சிபி ஜெயிக்கணுன்னாக்கா ஆர்சிபி வந்து 18 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். அப்படி இல்லைன்னா 18.1 ஓவரில் வந்து 11 பால் வந்து மிச்சம் இருக்கிற மாதிரி அவங்க சேஸ் பண்ணி போகணும். அதாவது இப்போ 20 ஓவரை எடுத்துக்கிட்டாக்கா முதல்ல பேட்டிங் பண்ணுறவங்க வந்து 200க்கு அதிகமான ரன்களை வந்து எடுக்கணும். அப்போ பெங்களூர் அணியோட கணக்கு வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட்டாக பேட்டிங் பண்ணதுன்னு வைங்கல, அவங்க வந்து 230 வரையான ரன்களை வந்து எடுக்கிறாங்க. இப்படி 200க்கு அதிகமான ரன்களை வந்து சிஎஸ்கே வந்து எடுத்துச்சுனாக்கா பெங்களூர் அணி என்ன பண்ணணும்னா 18.1 ஓவர்களுக்கு முன்னால், அதாவது 11 பால் வந்து பேலன்ஸ் இருக்கையில் வந்து அவங்க இந்த ரன்னை வந்து சேஸ் பண்ணி போகணும். அதே மாதிரி பெங்களூர் அணி வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணினாக்கா அவங்க வந்து 200க்கும் குறைவான ரன்களை அடித்தாக்கா சிஎஸ்கே வந்து கடைசி ஓவர் வரைக்கும் சென்று தோல்வி அடைஞ்சாலும் வந்து பெங்களூர் அணியால் வந்து சிஎஸ்கேவோட ரன் ரேட்டை வந்து பீட் பண்ணி மேலே போக முடியாது. மொத்தத்தில் சொல்லணும்னாக்கா சிஎஸ்கேவோட கையில் தான் இருக்குது ஆர்சிபியின் தலையெழுத்துன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் வந்து இன்றைக்கி தான் நடக்குது. இது வந்து பெங்களூரில் சின்னசாமி மைதானத்தில் தான் நடக்குது. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி செம்ம மழையாக இருக்குது. வெதர் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 10:30 ஆகிற நேரம் வந்து மழை வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய மேட்ச்சில் வந்து மழை குறுக்கிட்டுச்சுனாக்கா இங்கே வந்து ஓவர்ஸ் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 10 ஓவர் இல்லை 5 ஓவர் இல்லை 15 ஓவர் அந்த மாதிரி குறைச்சாங்கனாக்கா அது வந்து சிஎஸ்கேவுக்கு தான் அட்வான்டேஜாக இருக்கும். ஓவர்ஸ் வந்து குறைக்கப்பட்டாலுமே 18 ரன் வித்தியாசம் இல்லைனாக்கா 11 பால் மீதம் இருக்கிறதுக்கு வந்து ஆர்சிபி கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஸோ ஓவர்ஸ் வந்து குறைய குறைய ஆர்சிபிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான நிலைமை தான். பட் சிஎஸ்கே வந்து இது அட்வான்டேஜாக தான் இருக்கும். இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தாக்கா ஓவர்ஸ் வந்து குறையக்கூடியதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மழை காரணமாக வந்து இந்த போட்டி நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து எல்லா ரசிகர்களுமே குழம்பி போயிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த மேட்ச் நடக்கலைனாக்கா சிஎஸ்கே வந்து ஈஸியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு வந்து போயிடும். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே செம்ம கவலையில் இருக்கிறாங்க. என்ன தான் மழை பெஞ்சாலும் மேட்ச் நடக்க போகிற நேரத்தில் வந்து மழை நின்றுடுச்சுனாக்கா கண்டிப்பாக மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலேயே பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் தான் வந்து பெஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 1 நிமிஷத்துக்கு வந்து 1000 லிட்டர் தண்ணீரை வந்து வெளியேற்ற முடியுமா. அப்படி பார்த்தாக்கா மழை நின்று 30 நிமிஷத்தில் வந்து கிரவுண்ட் ரெடி ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மழை பெஞ்சாலும் ஒரு மேட்ச் அடிக்க போகிற நேரத்தில் வந்து மழை நின்றுடுச்சுனாக்கா கட்டாயம் இந்த மேட்ச் நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. தேங்க்யூ.